ஹலோ எரிவான் வெல்கம் டு காமிக்ஸ் லிகி ஸோ நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் காமிக்ஸ் டாக்டர் சேஞ்ச் டேம்லேஷனோட அந்த கண்டினியூ விஷயம்லாம் சொல்லல ஸோ அந்த இஷ்யூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நான் நிறைய பேர் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இப்போ வந்து போடுறேன் ஸோ நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் நம்ம லாஸ்ட் வேகாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அழிவு வந்து செஞ்சுருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம டாக்டர் சேஞ்ச் வந்து மொத்த லாகஸ் வேகாசியும் நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிருப்பாரு பட் ஆனால் போன இடத்துல அங்கே மெப்ஸ்டோ வந்துருப்பான் ஸோ மெப் அடுத்து இந்த மாதிரி ஒரு போட்டி வந்து நடக்கும் என்னன்னா இந்த மாதிரி என் கூட வந்து ஒரு கேம்லிங் ஆட்டத்துக்கு வந்து வா ஸோ இதில் ஜெயிச்சிட்டேன்னா நான் இந்த இடத்து விட்டு போயிடுறேன் ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா இந்த சவுல்ஸ் எல்லாமே எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம மெப்ஸ்டோ வந்து வந்து சொல்லியிருப்பாரு ஸோ அதே சமயம் நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் செஞ்சு வந்து தோத்து போயிடுவார் அது தோத்து போனார் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஆக்சுவலாக உண்மையிலேயே நம்ம டாக்டர் செஞ்சு ஜெயிச்சிருப்பாரு பட் ஆனால் எப்படி ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீட்டிங் பண்ணி ஜெயிச்சிருப்பாரு அந்த சீட்டிங் பண்ணதை அங்கே இருக்க அந்த ஒரு சீட்டு கட்டு அந்த சீட்டு கட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டிக் கார்டு சம்பந்தம்தது தான் ஸோ அந்த மிஸ்டிக் கார்டு சம்பந்தமாக இருக்க அந்த சீட்டு கட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிடும் அந்த சீட்டு கட்டே வந்து சொல்லிடுவோம் டாக்டர் செஞ்சு வந்து இந்த மாதிரி ஏமாற்றிக்க அவனை நம்பாது அப்படின்னு சொல்லி நம்ம மெப்ஸ்டோவை பார்த்து அந்த சீட்டு கட்டு சொல்ல நம்ம மெப்பிஸ்டோ வந்துட்டு டாக்டர் செஞ்சு பிடிக்கிறதுக்கு டிமெண்ட்ஸ் அனுப்பாரு பட் ஆனால் டாக்டர் செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த டிமன்ஸ் கிட்ட சண்டை போட்டாலும் மெபிஸ்டோவ் அவரால் எதிர்க்க முடியாது ஸோ ஒரே அடி அடிச்சு கீழே தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா அவனை கட்டி வச்சு அடி அடின்னு அடிப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏமாற்றினதுக்கான தண்டனையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேடி தோரை கூட்டிகிட்டு வந்து நம்ம லேடி தோறக்கிட்ட கிட்டே இருக்க அந்த ஹேமரை வச்சு நம்ம டாக்டர் செஞ்சிடும் கால் ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உடச்சிருவாங்க கால் எலும்பு ஃபுல்லாகவே வந்து உடஞ்சிடும் உடச்சி போட்டுட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரூமில் தூக்கி போட்டு மேப்பிஸ்டோ கிளம்பிடுவான் ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் செஞ்சு வந்து தனியாகவே அங்கே படுத்து புலம்பிக்கிட்டு இருக்க அப்போ வந்து ஒரு வந்து கேட்குது ஸ்டேஞ்ச் உனக்காக நான் உதவி பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வந்து கேட்க நம்ம டாக்டர் செஞ்சு முழிச்சு பார்க்குறாரு ஸோ முழிச்சு பார்க்கும்போது யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிருக்காரு ஸோ நம்ம வாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த இத்த டெலிபத்தியாக தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு ஸோ இந்த டீம் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் டாக்டர் கிட்ட வந்து பேசுறாரு நான் இந்த மாதிரி ஒரு டீமை கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் நான் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றிடுவேன் அதாவது இது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி எதில் இருக்கவங்க கேட்கலாம் கேட்கலாமும் இருக்கலாம் அது வந்து நம்மளுக்கு தெரியாது பட் ஆனால் நீங்கள் அனுப்புனது அங்கே போய் சேர்ந்துடும் அந்த மாதிரி தான் இதுவும் நம்ம வாங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிபிக் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறாரு நான் இந்த மாதிரி என்னன்னாலும் பரவாயில்ல உனக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன் உன்னை காப்பாற்றத்துக்காக நான் இந்த மாதிரி ஒரு டீம் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க சொல்ல உடனே நம்ம டாக்டர் செஞ்சுட்டு வாங்க போகாத நில் நில் அப்படின்னு சொல்லி கத்தாரிக்கிறாரு அப்படியே அந்த உருவம் வந்து மறைய ஆரம்பிக்குது உருவம் மறைய ஆரம்பித்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து உள்ள வருது நம்ம டாக்டர் செஞ்சு பார்த்துட்டு கிளியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ கிளியா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் செஞ்சோட லவ்வர் காமிக்ஸில் இதான் வந்து கதை ஸோ நம்ம கிளியாக இருந்துட்டு டாக்டர் செஞ்சு உனக்கு என்ன ஆச்சு எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதும் நம்ம டாக்டர் செஞ்சுருந்துட்டு இல்லை இது நீ இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் மெப்பிஸ்ட் வாங்கி கூட விளையாடணும்னு நினைக்கிறான் என்னோட மைண்டை வந்து அவன் ஏமாத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் நீ வந்து ஒரிஜினல் கிளியாவாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டேஞ்ச் வந்து சொல்ல உடனே நம்ம கிளியாக இருந்துட்டு ஸ்டேஞ்ச் என்ன பாரு என் கண்ணை பாரு நான் தான் கிளியா நான் தான் வந்திருக்கேன் தயவு செஞ்சு நம்பு அப்படின்னு சொல்லி நம்ம கிளியா சொன்னது நம்ம டாக்டர் செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அழுவ ஆரம்பிச்சிட்டாரு அழுதுகிட்டே நம்ம கிளியாவை கட்டி போட்டுக்க நம்ம கிளியா வந்து பார்த்திங்கன்னா உன்னோட கால்கள் ரெண்டுமே உடஞ்சிருக்கு அதை இப்போ சரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி உடஞ்ச கால்களை அவங்க வந்து சரி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம டாக்டர் செஞ்சு வழி தாங்க முடியாமல் கத்த ஆரம்பிக்கிறார் உடனே நம்ம கிளியாக இருந்துட்டு கொஞ்சம் நேரம் பொறுமையாரு என்னோட ஆளுங்களா திரும்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிளியா சொன்னதும் ஆளுங்களா நீ வேற யாரும் கூட்டு வந்துருக்க அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் செஞ்சு கேட்க கதவை டப்புனு உடச்சிக்கிட்டு நம்ம வாண்டாவும் லோக்கியும் உள்ள வராங்க இவங்களே கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கிளியாவை பார்த்து கேட்குறாரு உடனே கிளியாக இருந்துட்டு நான் யாராவது ஒருத்தவங்களை காப்பதற்கு கூட்டிகிட்டு வந்து தானே ஆகணும் அதனால மிஸ்டிக் ஆட்சியில் இவங்களும் வந்து ரொம்பவே ஒரு ஆளுங்க இருந்தது அதனால இவங்க நான் இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம க்ளியாக வந்து சொல்கிறாங்க நம்ம லோக்கி இருந்துட்டு எதுபோல் என்னை நரசிங்க படிச்சிட்டு அது காலுக்கு நேராகவே கேட்குது இருந்தாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம லோக்கியும் டாக்டர் செஞ்சும் பார்த்து மறைச்சிக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம லோக்கி வந்து சொல்லாரு நான் தான் முன்னாடியே உங்ககிட்ட வான் பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம லோக்கி சொல்ல வான் பண்ணி நீப்பட வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் செஞ்சு வந்து கேட்குறாரு நான் தான் அன்றைக்கே சொன்னேன் என்ன பூமியே நரகமாக மாறிட்டு இருக்குன்னு அப்படின்னு சொல்லி நம்ம லோக்கி சொல்கிறாரு உடனே நம்ம டாக்டர் செஞ்சுட்டு பூமியே நரகமாக மாறுதுன்னு இருக்குது எல்லாருக்குமே தெரியுமே குளோபல் வார்மிங் இதுல இந்த மாதிரி நகரமாக நரகமாக மறந்து நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பெப்பு சோ வரப்போன்னா ஏன் கிட்ட எப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் செஞ்சு கேட்க உடனே நம்ம வாண்டர் வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கு நம்ம வந்த வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் செஞ்சோட காலை சரி பண்ணிடுறாங்க வாண்டாவோட பவர்ஸ் மூலியமாக டாக்டர் செஞ்சோட காலை சரி பண்ணி டாக்டர் செஞ்சு வெளியில் கூப்பிட்டு போகிறாங்க ஸோ வெளியில் கூப்பிட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹால் தாண்டி தான் போயிடும் பட் ஆனால் அந்த ஹால் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா டீமெண்ட்ஸாக இருக்கு உடனே நம்ம லோக்கி இருந்துட்டு இங்கே இருக்க எல்லா டீமெண்ட்ஸையும் அவங்க வாழ்நாலே மறக்க முடியாத அளவுக்கு வழியை நான் அனுபவிக்காட்டுமா அப்படின்னு சொல்லி நம்ம லோக்கி வந்து கேட்க உடனே நம்ம க்ளீயாவும் ஸ்டேஜ் இருந்துட்டு இல்லை 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 அதை வந்து சில மனுஷர்களும் வந்திருக்காங்க ஸோ மனுஷங்களை வந்து நீ துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா என்கிட்ட வேற ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி வாட்சி இருக்கிற எல்லாரும் அது வழியாக தள்ளி விட்டுறாரு லோக்கி நீ ஒரு கிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டேஜ் வந்து சொல்கிறாரு விழுதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களை சுற்றி டிமான்ஸ் வந்து சரௌண்டர் ஆகிற நம்ம டாக்டர் சேர்ந்து மிச்சவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிமான்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த கிளியாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் தூக்கிட்டு போயிடுது நம்ம டாக்டர் சேர்ந்துட்டு நோ கிளியாவை தூக்கிட்டு போகாத அப்படின்னு சொல்லி அவர் வந்து கத்தி அவரோட மொத்த பவர் யூஸ் பண்ணி அங்கே இருக்கு எல்லா டிமானியும் ஒரே அடியில் அடிச்சிடுறாரு பட் கிளியா அங்கேருந்து மிஸ் ஆயிடுறாங்க ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து மெபிஸ்டோ பார்த்துக்கிட்டு இருக்கான் ஸோ மெம்பிஸ்டோ வந்து சொல்லாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இவ்வளோ அற்புதமாக நடிப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மெம்பிஸ்டோ சொல்ல மெபிஸ்டோக்கு பின்னாடி இருந்து ஒரு வந்து வருது அது வேறு யாரும் இல்லை நம்ம கிளியாக தான் அண்ட் அது கிளியாகவும் கிடையாது ஸோ க்ளியா அப்படியே மெல்ல மெல்லமாக பக்கத்தில் வர அவங்களோட முகம் அப்படியே எரிஞ்சு ஒருத்தர் உருவத்துக்கு வந்து வராங்க ஸோ நம்ம கேப்டன் மார்வல் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் இந்த அவன்ஜர் செல்லோட சவுல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே போயிருக்கும் ஸோ அதனால் நம்ம கேப்டன் மார்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளியா மாதிரி மாற்றி இந்த மாதிரி வந்து போய் சொல்லி டாக்டர் ஸ்டேஞ்சை வெளில கூட்டு வர மாதிரி பண்ணியிருப்பாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் ரேஞ்ச் லோக்கி வாண்டா மூணு பேரும் சேர்ந்து மிச்ச கோஸ் சைட் இருக்காங்களே ஸோ அந்த கோஷ்டுட் அவஞ்சர் செல்லையுமே பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஆனால் உண்மை கிடையாது ஸோ இதுதான் நீங்கள் சீன்லேயே வரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஏன்னா இது வந்து உண்மையே கிடையாது இது உண்மையாக இருந்தால் தான் அதில் வந்திருக்கும் ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் சேஞ்ச் வந்து கோஸ்டேராக மாறிட்டார் மாறினதுக்கு அப்புறமா நம்ம வாங் கூட்டிகிட்டு வந்தார்ல ஒரு டீம் மூன் நைட் பிளேட் அப்புறமா நம்ம ஜானி பேஸ் அவங்க எல்லாரும் எடுத்து தான் இப்போ நம்ம டாக்டர் சேஞ்ச் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ நீங்கள் ஒரு தடவை இந்த பிக்சரை க்ளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறியிருக்காரு ஸோ அவர் வந்து இந்த மாதிரி கூடியும் மிச்சம் கூடியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு பட் ஆனால் டாக்டர் சேஞ்சோட மைண்ட் உள்ள மெப்பிஸ்டோ இலியூஷனை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி கிளியாவாக தூக்கிட்டு போயிட்டாங்க க்ளியாவோட க்ளியாவை எடுத்து நீ வந்து சண்டை போட போகிற அந்த டிமெண்ட்ஸ் எடுத்து நீ சண்டை போட போகிற உன் கூட இருக்கவங்களாம் வந்து லோக்கியும் வாண்டாமும் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிருக்காரு பட் ஆனால் உண்மையிலேயே அங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோ நமக்கு டாக்டர் சேஞ்ச் கூட இருக்கிறது மிச்ச டீமெண்ட்ஸ் தான் அவர் வந்து டீமெண்ட் எடுத்து சண்டை போடலை நம்ம வாங்க எடுத்து தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ ஒரு இலியூஷன் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த ஒரு ஃபைட் நடந்துகிட்டு இருக்கேன் அப்படியே இது ஒரு இஷ்யூ வந்து முடியுது நான் சொன்ன பெரிய பெரிய வில்லன்ஸ் எல்லாருமே அடுத்த இஷ்யூவில் வராங்க ஸோ நிறைய பேர் வந்து தேனோசா ரோனண்ணா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க நான் சொன்ன இல்லை காலிசு காட்சியில் வர வில்லன் தான் அந்த வில்லன் வருவான்னு கூட நீங்கள் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க அதே சமயம் அவனுக்கு வந்து இவ்வளோ பவர் இருக்குன்னு கூட நீங்கள் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு வில்லன் தான் அண்ட் இன்னொரு வில்லனு வருவான் அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆள் அவனை நீங்கள் படத்திலே பார்த்துருப்பீங்க அவன் பேரை சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பட் ஆனால் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் நாளைக்கு வந்து பார்க்கும்போது அப்படியே ஷாக் ஆகிடுவீங்களே ஸோ அந்த ஷாக் வந்து வேணும் ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டேன் நான் சொன்ன மாதிரி காடேசர் காலத்தில் வர ஒரு வில்லன் அண்ட் இன்னொரு வில்லன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வில்லன் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் ஸோ ரெண்டு பேர் வர போகிறாங்க ரெண்டு பேருமே இந்த காமிக்ஸில் தான் இருப்பாங்க அண்ட் பெரிய ரோல் இல்லைனாலும் அவங்களோட பவர்ஸை பற்றி நான் அதில் சொல்கிறேன் ஸோ அளவுக்கு பர்ஃபுல்லாக இருந்தாலும் மெப்பிசோ எப்படா பிடிச்சா அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிப்பீங்க அளவுக்கு வந்து இருக்கும் ஸோ இதோட நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சார்சர் சுப்ரீம் பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் டாக்டர் செஞ்சு தவிர வேறு யாராவது சார்சர் சுப்ரியமாக இருந்திருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது யார் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கவெண்ட் பண்ணிங்க அண்ட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது விட என்னோடய ஃபேவரட் கேரக்டர் ஜானி பிளேஸ் இருந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ யாஸ் பாய் இதே மாதிரி நாளைக்கு வேறு வீடியோவில் வந்து பார்க்குறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்